எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். பெருமலையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். பெருமலையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவற்றும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவற்றும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எழுப்புதல் தாரும் தேவா. அந்தகார இருள் முற்றுமாகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அந்தகார இருள் முற்றுமாகலவே அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் என்னை நிரப்பும். அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் என்னை நிரப்பும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்தாவியின் எழுப்புதல் பரவற்றும் எங்கள் தேசத்தில். பரிசுத்தாவியின் எழுப்புதல் பரவற்றும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. ரத்தம் பூசப்படட்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே துணிக்க செய்யும். என் இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே துணிக்க செய்யும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பின்மாறி பெய்யட்டுமே. தேசம் நிரம்பிட தேவன் செயல்பட பின்மாறி பெய்யட்டுமே. பின்மாறி பெய்யட்டுமே, பின்மாறி பெய்யட்டுமே. தேசம் நிரம்பி தேவன் செயல்பட பின்மாறி பெய்யட்டுமே. ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை ஊற்றிடும் தேவனே. உன்னத வல்லமை என்னை நிரப்பிடும், உங்க அபிஷேகம் தந்திடும். உந்தன் ஆவியா என்னை நிறைத்திடும்.
பின் மாறி பெய்யட்டுமே. தேசம் நிரம்பிட தேவன் செயல்பட பின் மாறி மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. எழுப்புதல் கண்டிட எழுந்து பிரகாசிக்க, எழுப்புதல் கண்டிட எரிந்து பிரகாசிக்க. உந்தன் ஆவியார் என்னை நிறைத்திடும், உங்க அபிஷேகம் தந்திடும். உந்தன் ஆவியார் பின்மாறி பெய்யட்டுமே, பின்மாறி பெய்யட்டு தேவன் செயல்பட பின் மாறி பெய்யட்டுமே. ஜபத்தின் ஆவியாய் நிறைத்திடும் தேவனே, ஜபத்தின் ஆவியாய் நிறைத்திடும் தேவனே. ஜகத்தினை அசைத்திட அசைத்திட வல்லமை தாருமே. உந்தன் ஆவியார் என்னை நிறைத்திடும், உங்க அபிஷேகம் தந்திடும். உந்தன் ஆவியார் அனலாக்கும் தெய்வமே. அக்கினி அபிஷேகத்தா அனலாக்கும் தெய்வமே. அற்புதங்கள் செய்திட அந்தகாரம் அழித்திட, அற்புதங்கள் செய்திட அந்தகாரம் அழித்திட. நிரம்பிட தேவன் செயல்பட பின் மாறி பெய்யட்டுமே. தேசம் நிரம்பிட தேவன் செயல்பட பின் மாறி பெய்யட்டுமே. ஜபத்தின் ஆவியா
தேவனே ஜகத்தினை அசைத்திட வல்லமை தாருமே உந்தன் ஆவியாள் என்னை நிறைத்திடும் உங்க அபிஷேகம் தந்திடும் உந்தன் ஆவியாள் என்னை நிறைத்திடும் உங்க அபிஷேகம் தந்திடும் அதுதானும் தகப்பன் வீடு அதுதான் என் தகப்பன் வீடு எழுந்து கல்வாரிக்கு போ அதுதானும் தகப்பன் வீடு நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும் நன்றி பாடல் பாடணும் எழுந்து கல்வாரிக்கு போ அதுதானும் தகப்பன் வீடு அதுதான் என் தகப்பன் வீடு அதுதான் என் தகப்பன் வீடு ஆபத்து நாளிலே பதில் தந்தீரே அதற்கு நன்றி சொல்வே ஆபத்து நாளிலே பதில் தந்தீரே அதற்கு நன்றி சொல்வே நடந்த பாதையெல்லாம் கூட வந்தீரே ஓ நடந்த பாதையெல்லாம் கூட வந்தீரே அதுதான் என் தகப்பன் வீடு அதுதான் என் தகப்பன் வீடு அதுதான் என் தகப்பன் வீடு வெறும் கையோடு பயந்து ஓடிய யாக்கோபை தெரிந்து கொண்டே வெறும் கையோடு பயந்து ஓடிய யாக்கோபை தெரிந்து கொண்டே இஸ்ராயேலினாமா ஆசீர்வதித்து பழுகி பெருக செய்தி தகப்பன் வீடு அதுதான் என் தகப்பன் வீடு அதுதான் என் தகப்பன் வீடு போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்துக்கொள்வேன் என்றே போகும் இடமெல்லாம் கூட இருந்து லாரி லாரி
சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று சொன்னதை செய்து கல்வாரிக்கு போதுதான் தகப்பன் வீடு, அதுதான் என் தகப்பன் வீடு, அதுதான் என் தகப்பன் வீடு. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ, ஆச்சரியமாய் என்னை நடத்தி வந்தீ, ஆதரவாய் என்னுடன் இருந்தீ, ஆச்சரியமாய் என்னை நடத்தி வந்தீ, ஆதரவாய் என்னுடன் இருந்தீ. எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா, தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீ, அக்கினி சூளையில் நடக்க வைத்தீ, அமிழ்ந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டு எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பெழத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா உம்மை ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பெலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 தாழ்மையிலே நினைத்தவரே, ஆராதனை உமக்கே, என் தாழ்மையிலே என்னை நினைத்தவரே, ஆராதனை உமக்கே, என் ஏழ்மையை நீ மாற்றினீரே, ஆராதனை உமக்கே, என் ஏழ்மையை நீ மாற்றினீரே. பாடுனா பாடுனீங்கன்னா மாற்றிடுவார். மாறல பாஸ்டர், இன்னும் பாடணும், நீ நம்பணும், கத்தரை நம்புறவன் துதிப்பா. என்னுடைய அஸ்திவாரமே நீங்கள் தான், என் பேக்ரவுண்டு நீங்கள் தான், என் நம்ப
நம்பிக்கையே நீங்க தான். நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தான் ஐயா. நான் நம்புவேன். மனுஷனை நம்ப மாட்டேன்பா, மனுஷனை நம்ப மாட்டேன். மனுஷனை நம்ப கத்தரை நம்புறவன் மனுஷனை நம்ப மாட்டான். மனுஷனை நம்பி ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான், கத்தரை நம்பியே செய்வான். நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தான் ஐயா. என் ஜீவ நாட்கள் எல்லாம் உம்மை மட்டும் சார்ந்திருப்பேன். என் ஜீவ நாட்கள் எல்லாம் உம்மை மட்டும் சார்ந்திருப்பேன். நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தான் ஐயா. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தான் ஐயா. என் ஜீவ நாட்கள் எல்லாம் உம்மை மட்டும் சார்ந்திருந்தேன். ஜெனுப்பித்தவர் நீர்தான் ஐயா, கைவிடவில்லை ஐயா. ஜெனுப்பித்தவர் இதுவரைக்கும் என்னை கைவிட்டதில்லை, என்னை கைவிடவில்லை ஐயா, என்னை கைவிடவில்லை ஐயா. நான் நம்புவேன் நம்புவேன், நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே. உண்மையா 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 நீங்க தேடி வந்ததே அவரை பார்க்கத்தான். என் ஜீவ நாட்கள் எல்லா உம்மை மட்டும் சார்ந்திருப்பே. அண்ணா தன் இருதயத்தை ஊற்றினார், அண்ணாள் ஊற்றினார். புருஷன் கேட்காத, சொந்தங்கள்ட்ட கேட்காத, சரிய கேட்ட ஆண்டவன் இருதயத்தை ஊற்றினார் ஆலயத்துல. அதுதான் அவ கடைசி அழுதது. இருதயத்தை ஊற்ற பின்பு அண்ணா துக்கமுகம் அல்ல. ஆரவணைத்தி உம் தோளில் என்னை சுமந்தி, ஆதரித்தி க்ளாரி க்ளாரி என்னை சுமந்தி, உம் தோளில் என்னை சுமந்தி, ராஜாவும் தோளில் என்னை சுமந்தி. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தான் ஐயா. இதே தான் பாப்பாரு, உன் இருதயத்தை பாப்பாரு, உன் இருதயத்தை பாப்பாரு. வெளி வேஷங்களை பார்க்க மாட்டாரு, ஏழ்ம கோல மாதிரி வாழ்ற வாழ்க்கையை பார்க்க மாட்டாரு, இருதயத்தை பாப்பாரு. உண்மையிலே நான் தேவை நினைக்குதா, இந்த மகள் இந்த மகன் உண்மையிலே நான் தேவைன்னு விரும்புறானா? உண்மையாய் தேடுகிறவள் சமீபமாக இருக்கிறார். இதுவரையில் நடத்தி வந்தே, இனி மேலும் நடத்திடுவே. இதுவரையில் எஸ் க்ளாரி 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 இனி மேலும் நடத்திடுவீ, என்னை இனி மேலும் நடத்திடுவீ. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தான் ஐயா.
நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வி என் ஜீவநாட்கள் எல்லாம் உம்மை மட்டும் சார்ந்திருப்பே என் ஜீவநாட்கள் எல்லாம் உம்மை மட்டும் சார்ந்திருப்பே நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வி நம்பிக்கையே நீதான் ஐயா நான் நம்புவேன் என் வாழ்வின் நம்பிக்கையே நீதான் ஐயா எழுந்து வா அல்லேலூயா கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் மகிமை அநேகர் வாழ்க்கையில் முதல்ல காலையில் எழுந்திருக்கணும் நீ அதிகாலமே எழுந்து சீனாய் மலைக்கு மேலே வா காலையில் எழும்பி போன மோசே தேவ மகிமையை சுதந்திரித்தார் சோம்பேறிங்களை சொல்ல பாருங்க அவங்க வாழ்க்கையில் மகிமையே இருக்காது சோம்பேறினுடைய வயலை கடந்து போனேன் அதெல்லாம் எப்படி இருந்துச்சான் முள்ளுக்காடு மகிமைக்கு எங்கள் வேலையது சுறுசுறுப்புடைய கை செல்வத்தை உண்டு பண்ணும் மகிமை இருக்காது மகிமையை பார்க்கணும்னா எழுந்திருக்கணும் காலையில் எழுந்திருக்கணும் சோம்பேறி அதிகாலமே எழுந்து சீனாய்மலைக்கு வா அந்த பழக்க வழக்கம் எல்லாருக்குமே இருந்துச்சு மோசைக்கு இருந்தது யோசுவாக்கு இருந்தது அதிகாலமே எழுந்து ஓர்தான பிரச்சனை ஓவராக ஓடிக்கிட்டு இருக்குது அதிகாலமே இருந்துச்சுட்டு அப்படி யோசுவா எல்லாம் தூங்கிட்டு இருக்கான் என் பாளையத்தில் அதிகாலமே எழுந்து யோர்தான்டே போய் நிற்கிறான் அப்படியே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு என்ன செய்கிறார் அப்போ தான் ஆண்டவர் பேசுகிறார் யோசுவா உடன்பிடிக்க பெட்டியை மூணு நாளாக அழிக்கிற அப்படி ஆண்டோட ஜோம் பண்ணிட்டே இருக்கா அப்படி நான் என்ன செய்யணும் ஆண்டவரை யோர்தான் கரை புரண்டு ஓடுது ஸோ எழுந்துவா தேவ மகிமை உன் மேலே காணப்படும் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை முதல்ல எழுந்திரிக்கணும் மகிமைன்றது ரெண்டாவது விஷயம் எழுந்திருக்கிறது முதல் விஷயம் அல்லேலூயா ஆமாம் 61 ஏசாயா 60 எலும்பி பிரகாசி எலும்புனாத்தான் நீ பிரகாசிக்க முடியும் காலைல எழுந்திரிக்க மாட்டே நீ இங்கிட்டு திரும்பி படுக்கிற அங்கிட்டு திரும்பி படுக்கிற பிரச்சனை வந்து என்னென்னா உற்சாக ஆவி இழந்து போயிட்டோம் நிறையா பேர் பாருங்கள் ஆரம்பத்தில் விகு விகுன்னு வருவாங்க அப்புறம் பார்த்தா போயிடணும் தேவனுக்கு செம்மையாக இருக்கணும் அவரே சுறுசுறுப்பானவர் அதிகாலை இருட்டோடு கூட எழுந்திருந்து 3:00 எழுச்சிருவார் ஜீசஸ் ஆவி உற்சாகமாக இருந்தால் தூக்கு வராது எழுந்திருக்கணும் எழுந்து வா பழைய வாழ்க்கை விட்டு வாவலையே பழைய சிந்தனை விட்டு வாவலையே படுத்திருக்காத மகிமையை காண்பிப்பார் ஆண்டவர் அழைப்பே தமது மகிமையினாலும் காருணியத்தினாலும் நம்மை அழைத்த தெய்வம் அல்லேலூயா அதனால தான் அபிஷேகம் பெறணுங்கிறது அபிஷேகம் இல்லைன்னா வண்டி எந்திரிக்க முடியாது என்னால் விடணும்னு நான் நினைக்கிறேன் அபிஷேகம் இல்லைன்னா விட முடியாது எதையும் பழைய வாழ்க்கை பழைய பாவத்தை விட முடியாது அதனால தான் மனம் திரும்பி கர்த்தரா இயேசுவி நாமத்தினால் நீங்கள் ஞானஸ்தானம் பெறும்போது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் பரிசுத்தாவியானவர் இல்லைன்னா இயேசுவை பின்பற்றவே முடியாதுங்க அல்லேலூயா உலகத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெறாமல் அது ஒன்று இருக்குது அது போட்டு ஆத்மாவை அலக்கழிக்கும் அதனால தான் நிறைய பேர் வரவிட மாட்டேங்குது அலக்கழிக்குது எதையாவது சொல்லும் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு இங்கே வந்தாலும் தெரியும் நீ படுத்துட்டு நீயா யோசிச்சேன்னு வை உன்னை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவான் ஒரே அமுக்கா பிசாஸ் எப்போ கேட்டாலும் சிலர் பரலோகம் போகிற வரைக்கும் சாக்கு போக்கு சொல்லும் பாஸ்டர் அந்த கல்யாணம் பண்ணேன் அவர் ராஜ்யத்துக்கு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு வர்றாரு அதுக்கு என்னென்ன கதை பேசினாங்க மற்ற 22 வாச்சா நான் ஏறு மாடு உழுக போனேன் நான் புதுசாக வாங்கினேன் கல்யாணம் பண்ண போய் பார்க்க போனேன் அல்லேலூயா ஆண்டவர் இந்த நாள் சொல்கிறார் எழுந்து வா ஓம்மா எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டு இருக்காது உக்காந்துக்கிட்டு அது இல்லை இது இல்லை எங்களுக்கெல்லாம் இல்லையா பொண்டாட்டி இல்லையே உங்களோட சூப்பராக தான் நாங்கள் நடத்துகிறோம் குடும்பம்
நடத்துறீங்களா லட்சணமா குடும்பம்? ஹலோ, எழுந்து வா. ஹலோயா, மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஹலோயா, அதை வாசிங்க. ஏசாயா 60:1, எழும்பி முதல் எழுந்துச்சா தான் நீ பிரகாசிக்க முடியும். ஒரு தீர்மானம் இல்லையே, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான் டேனியல். ராஜ போஜனத்தினாலே தீட்டுப்படுத்த மாட்டேன், கரெக்டாக எழுந்திருப்பேன், நான் 4 மணிக்கு எழுந்திருப்பேன் ஆண்டவரோடு கூட. பெற்ற அபிஷேகம் இல்லை, அத்தனை வாய் பேசுகிறோம்ல, அத்தனை பேரை நியாயத்திருக்கிறோம்ல, வாயை திறந்து டப்பு டப்புன்னு அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி இல்லையா எந்திரிக்கணும். அந்தவே இல்லை, பெற்ற அபிஷேகம் நம்மளை எழுப்பும். நம்ம வாழ்க்கை இதுக்காக இல்லை. மகிமையான ரோலெல்லாம் பாருங்கள், அவனுங்க யூனிக் பர்சனாக இருப்பாங்க, உங்களை மாதிரியே இருப்பாங்க. வெந்த சோதை திட்டு விதி வந்தால் சாவோம். 10 வருஷமாக பிரச்சனை பாஸ்டர், இப்படி பேசுனா என்னைக்கு நீ அடுத்தால நடத்தி என்னைக்கு இந்த சபையில் கொண்டாந்து ஆத்துமாக்கள் சேர்க்கறது? ஏன்னா 25 வருஷமாக உன் பிரச்சனை மாறலை. ஏன் மாறலைன்னு புரியல, புரியல என்ன, ஏன் மாறலை? நீ எதுக்குமே அடங்கலை, அதான் மாறலை எதுவுமே. நான்லாம் பாருங்கள், 99 ஞானஸ்நானம் பெற்றேன், 2004 1ஆம் தேதி முழு நேரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். இன்னும் நீ வர்ற, இன்னும் ஒப்பு கொடுக்குற. காலத்தை பார்த்தால் போதகராக, எழுந்து வா, தீர்மானம் பண்ணு மனசில். யாரும் உன்னை எழுப்ப முடியாது, உன்னை யாரும் எழுப்பக்கூடாது. என்னை எழுப்பிடுங்க, என்னை எழுப்பிடுங்க. யார் நீ எதுக்கு சொல்கிற எழுப்பிடுங்கன்னு? அப்போ உனக்கு அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம். ஜீசஸ் யார் எழுப்புனது அதிகாலையில்? எழுந்து போயிட்டே இருந்தார் அவர் பாட்டுங்க. அல்ல லோயா, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை யார் எழுப்ப முடியுது இல்லைங்க. லோயா, அவனோட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். அல்ல லோயா, கான்வர்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அனைத்தோட போர்ஷனுக்கு. அலலோயா, மகிமை வேணுமா? வாழ்க்கை மகிமையாக மாறணுமா இல்லை சும்மா போட்டுமா? போட்டுட போகிற பிசு பிசு வெட்டிக்கிட்டே இருங்க. 25 வருஷம் வெட்டுறேன்ப்பா, வெட்டு இல்லை ஏதாவது ஒரு வினிட் சேஞ்ச். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் சரியாக மீட் பண்ணது உண்மையினா உங்கள் வாழ்க்கை நார்மலாக இருக்காது. மோசே ஒரே ஒரு டைம், ஒரே ஒரு என்கவுண்டரு மோசையோட. அந்த மீட்டிங்க அப்புறம் நார்மலாக இல்லை மோசையோட லைஃபு. உங்கள் வாழ்க்கை வந்து நார்மலாகவே இருக்குன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன மீட் பண்ணலன்னு அர்த்தம் வர? ஆடியா செஞ்சு ஆராதனைக்கு மோசை மீட் பண்ணார். பேதுரு ஒரே ஒருத்தர் தான் ஜீசஸ் மீட் பண்ணார். சரியான சந்திப்பு, சரியாக சந்திச்சிருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்றைக்கும் மகிமையாக மாறிடும். எத்தனை வருஷமாக இது உனக்கு அதை தரேன் இதை. இது வந்து ரட்சிப்புங்கிறது சின்ன குழந்தையே நம்ம எழுப்பி விடுறோம், எழுந்திருக்குது. குழந்தைங்களாம் சீக்கிரம் எழுந்திரிச்சிடும், பெருசுக்கு தான் எழுந்திரிக்காது. குழந்தைங்களாம் 5 மணிக்கு எழுந்திரிச்சிடும் இல்லையா? என்ன ஒரு சத்தத்தையும் காணாம் திட்டுறீங்க, நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? வேறு எப்படியாவது எழுப்பிடுவோம்னு தான் திட்டிக்கிட்டு இருக்கேன். நீ மகிமையை வாங்கிறதுக்கு நான் படாதபாடு பட வேண்டியிருக்குது. அல்ல லூயா, நான் மகிமையை வாங்கிறதுக்காக கிடையாது, நீங்கள் மகிமையை வாங்கிறதுக்காக பேசி கொண்டிருக்கிறேன். அது வாசிங்க 60:1, எலும்பி பிரகாசி வந்துடும். ஒளி எழுந்துச்சுட்டேனா வந்துடும். இன்றைக்கி அதான் செய்தி, மகிமை வரணுமா மேலே எலும்புனா வந்துடும். அவரை தேடிட்டு இருக்கார், எவன்ட்டையாவது மகிமையை கொடுப்போம், இந்த பூமியில் வேலை செய்ய வைப்போம்னு. அவர் ஆவியாக இருக்கிறாரா? அவருக்கு சரீரம் தேவை, சரீரம் தேவை. உங்களுக்கு ரகசியமே புரிய மாட்டேங்குது பாருங்க. அவனுக்கு சரீரத்தை கொடுக்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க காலையிலே எழுந்திரிச்சு. அவருக்கு சரீரத்தை கொடுக்க நீர் பழியும் காணிக்கையும் விரும்பவில்லை, அப்படி இருந்தால் உமக்கு செலுத்தியிருப்பேன். இதோ எனக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி நீர் உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். அறிவு மட்டும் நமக்கு இருந்துச்சு, சரீரத்தை கொடுத்தீங்கன்னா போதும், ஆவியானவர் உள்ள தங்கி வெகு வேலை பண்ணிடுவார். அது எப்படி? தேவ மகிமையின் ஆவியானவர் மண்பாண்டத்துக்குள்ளே தங்கி இருக்கிறாரு, படகுல ஏறுறாரு. அது எப்படி வெறுமையாக இருக்கலாம் படகு? நீங்கள் சொல்லுங்கள், ஊழியமாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் எது பண்ணாங்க, எப்படி வெறுமையாக இருக்கலாம்? எனக்கு அது புரியவே மாட்டேங்குது அந்த கான்செப்ட்டு. அதற்காக நான் எலும்பிட்டேன் பாஸ்டர். பெரிய எலும்பிட்டேன்னா பிரகாசிக்கு வச்சிருவாரே, எழுந்து அவர் தான் தேடித்திருறாரே தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி. ஆனால் லோயா, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கத்தர் தம் வல்லமை விளங்க பண்ணும்படி பூமியில் ஒரு கண்கள் உலாவிக் கொண்டிருக்கு, தேடிட்டு இருக்காரே.
காலையில் எந்திரிச்சு விளக்கு போகிறான் அந்த சாமுவேல், அவனை பிடிச்சிக்கிட்டாரு. அவனை பிடிச்ச உடனே பாரு நான் பெரிய ஆள் ஆகிறேன், அவன் பாட்டு விளக்கு போட்டான் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏலியோட ட்ரெஸ்ஸை துவச்சி போட, அதுதான் அவன் ஊழியம். சாமுவேலும் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே கர்த்தருக்கு ஊழி செஞ்சு கொண்டு வந்தானாம். துவைக்க வேலை செய்ய ஏலிக்கு உதவியாக இருக்க, விளக்கு போட அங்கேயே படுத்துக்கிற ஆலயத்திலேயே எவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் பாருங்கள். எனக்கு அண்ணாவை நினைக்கும் போது தான் பெரிய பியூட்டிஃபுல் ஒரு கேரக்டர். எத்தனை தடவை வந்திருப்பா கோயிலில் பார்த்துப்பா, மகனை பாஸ்ட்டு பசங்க வந்திருப்பான், ஒரு ஓரமாக இருந்திருப்பான், பயந்து பயந்தான் வாழ்ந்துருப்பான். ஏன்னா அடுத்தவங்க அவங்க பாஸ்ட்டு பயந்து பயந்து வாழ்ந்துருப்பான். அங்கேயே விளக்கு போட அழகையா உண்மையாக இருந்துக்கிற அவனோட பேச ஆரம்பிச்சிட்டார். மகிமை வெளிப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார். ஆசிங்க ஆ எலும்பி பிரகாசி எலும்பிட்டீங்கன்னா கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கும். ஆண்டவர் இந்த ரெண்டு நாள் அதுதான் சொல்லி அனுப்பின, ரெண்டு நாள் பேசு. எழுந்தேன்னா பிரகாசிக்கும். எழுங்கிறது நீ செய்யணும் அந்த வேலையை. அல்லேலூயா. மகிமை பார்க்க முடியாது, வாழ்க்கையில் பார்க்க முடியாது. இங்கே பார்க்காத மகிமையை நீங்கள் வெளியில் பிஸ்னஸில் பார்க்கவே முடியாது. நிறைய பேர் இங்கே வராதவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, வெளியில் ஏதாவது மகிமை, வெளியில் ஒரு மகிமையும் கிடையாது. ஆசீர்வாதம் வெளியே ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை டெய்லி வர்றவங்க மேலே தான் மகிமை வைப்பார். என்னோடு கூட இருந்தவர்கள் நீங்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட ஃபாலோ பண்ண நீங்கள் தான் சொல்கிறார். என் கூட எழுந்து வந்தது நீங்கள் தான். வா கமான், டாக்ஸ் கலெக்டராக உட்காந்துருக்கிறான், பொண்டாட்டி பிள்ளை பிஸ்னஸ் அத்தனை இருக்குது. வா மத்தையோ கூப்பிட்றார், மேத்யோ கூடும்போது வா. டாக்ஸ் கலெக்டர் அவன் ஆயக்காரன், கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்க அவன். அப்படியே கை பிடிச்சிட்டு வரான் ஆண்டவர் கையை. என்னை நம்பி வந்த இல்லை, எழுந்து வந்த இல்லை, எல்லாத்தையும் விட்டு வந்த இல்லை. அல்லேலூயா. சொந்த பந்தத்தெல்லாம் பார்க்கல இல்லை, பேக்ரவுண்டை பார்க்கல இல்லை, அப்போ கொடுத்த சம்பளத்தை பார்க்கல இல்லை. என்னை நம்பி தானே வந்தேன், உன் மேலே என் மகிமையை காமிப்பேன். அல்லேலூயா. அநேகர் வாழ்க்கை மகிமை இல்லை, ஏன்னா எழுந்து வர்றதில்லை. என்னை மட்டும் கர்த்தர் பிரகாசிச்சிட்டாருனா பிரகாசிக்க மாட்டார். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். அவரை தேடிட்டு இருக்கிறாரே, எவனா சிக்குவனான்னு கோழியாத்து கொக்கரிச்சிட்டு இருக்கலாம், அவனை காலி பண்ணணும். தமது மகிமையை வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கிறாரு அவர். அவனை போட்டு தள்ளுறதுக்கு தேடிட்டு இருக்கிறாரு. நம்ம வேற காலையில் காலையில் நிற்கிறோமா ஆன்னு போடுங்கன்னு பயங்கரமாக கண்ணா பின்னான்னு போட்டுருவார் மகிமையை. என்னென்ன சொல்கிறாரு பாருங்கள், ஒருத்தன் காலையில் எந்திரிச்சதுக்கு எத்தனை அதிகாரம், 60 ஃபுல்லாக எழுந்திரிச்சிட்டே இல்லை, எலும்பி பிரகாசி. அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் காப்பாற்றுவார், கர்த்தர் செய்வார். எலும்பு காலையில், கதை பேசாத. 8 மணிக்கு 7 மணிக்கு எழுந்து உட்காந்துக்கிட்டு தோத்திரம் ஆண்டவரே என்ன, வரவே மாட்டார் அந்த பக்கம், அவர் தான் இங்கே இருக்கார், ஓட்ட எப்படி வருவார். அது என்னான்னு கேட்குறேன், நமக்கு என்னான்னு கேட்குறேன். அல்லேலூயா. அதுதான் கடைசி கால அசைவுக்கு பயன்பட தாகம் இல்லை. நீதியின் மேல் பசி தாகம் உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். தேவனை தேடுறதில்ல, மறுரூப மலையில் வர்றத பின்னாடியே சுத்தணும். லோயா. எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் இயேசு நான் நடந்து வர்றத. எந்திரிக்கிறான், நீயே ஆனால் நானும் வருகிறேன் என்றான். எழுந்துட்டால நடக்க வச்சிருவார் கண்டிப்பாக. எழுந்து வா. அம்மா முன்ன பின்ன அப்படி விழுந்தாலும் தான் பரவாயில்ல, தத்துறோம். ஆமாம், எழுந்துச்சு எல்லாமே கரெக்டாக நடக்கலையே, ஒரு மாதிரி விழுந்துட்டியே, பிசாசு சொல்லுமா என்ன நீ டெய்லி எழுந்து போய் என்ன நடந்துச்சு, இந்த விழுந்து கிடக்கிற. விழுந்து கிடந்தாலும் என்ன செய்யணும், பழையபடி கையை தூக்கி திருப்பி அதே தண்ணியில் உன்னை தூக்கி தோலில் வச்சுட்டு கொண்டு போய் போட்டில் வைக்கல, அவனை திருப்பி கையை பிடிச்சிட்டு அதே தண்ணியில் நடக்க வச்சு கூப்பிட்டு போய் படகளை ஏற்றி விட்டார். முந்தாலும் நடத்துவார் நம்மளை. அல்லேலூயா. சோர்ந்து போயிடக்கூடாது, அப்படி விழுந்துட்டேன் விழுந்துட்டேன், விழுந்தா எந்திரி அடிச்சி, விழுந்துட்டேன் கல்லு தட்டி விழுந்து தப்புன எந்திரி, நான் விழுந்துட்டேன் நான் விழுந்துட்டேன், அதெல்லாம் தெரியுதுல்ல ஊருக்கே தெரியுது, விழுந்துட்டேன் எந்திரி. அல்லேலூயா. இது நம்ம கையில் தான் இருக்குது. எழுந்து வா, கர்த்தருடைய மகிமை உன் மேலே பிரகாசிக்க பண்ணுவார். வாசிங்க. ஆ ஆ ம் ஆ ஆ அவர் ஆரம்பி, நீ எழுந்து வந்துட்டால் போதும், மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார்.
நீ எழுந்து வரணும். அதுதான் பாஸ்டர், ஆவி உற்சாகமாக இருந்தால் பணம் நல்லா பிஸ்னஸ் எடுக்கும்போது பாருங்கள், வயசானவங்க கூட ட்ரிப் டிம்மாக இருப்பேன், பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒன்றும் வாழ்க்கையில் ஜெயம் இல்லைன்னா வயசு கம்மியாக இருக்கும், கிளடு மாதிரி இருக்கும், கவலைப்பட்டு போட்டு கிளடு மாதிரி ஆயிடும் மூஞ்சியெல்லாம். ஹலோ, நீ எழுந்திரிச்சு என்ன உனக்கு பிரகாசிக்க பண்ணுவார். பிஷா சொல்லுவான், நீ எழுந்திரிச்சு என்ன பண்ண போகிற, இது போய் என்ன பண்ண போகுது, இத்தனை நாள் போய் என்ன, நீ எந்திரிச்சு போகிறதுனால தான் வருதா அந்த சோம்பேறித்தனம். எழும்பி பிரகாசி, எழுந்திரிச்சுட்டே போதும், உதிக்கிற ஒளி இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து அடுத்து பிளஸ்ஸிங் ஃபுல்லாமே நீ எந்திரிக்கிறது தான் இருக்குது. இன்றைக்கி அநேகர் வாழ்க்கையில் மகிமை இல்லை, ஏன், ஏதோ ஒரு சிந்தையில் இருக்கிறாங்க. அவங்க சர்ச்சில் கூப்பிட்டு உட்கார வச்சு பாட்டு பாடி ஆராதனை பண்ணி செய்தி கொடுத்து சாப்பாடு கொடுத்து என்ன தான் செய்யணுன்றீங்க? படுக்க வச்சு வேணா தாலாட்டி கொடுப்போமா? கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏறி போடானா, எரியனோட சேர்ந்து நீ கட்டையை வச்சா நான் எரிய ஆரம்பிச்சிருவேன். எரியிற இடத்துல இருந்தால் நீ எரியணும், நீ இங்கே இருக்கிற ஆளாக இருந்தால் நீ எரியிற ஆளாக இருக்கணும், இந்த டீமில் இருக்கிற ஆள்னா நீ எரியிற ஆள். ஹலோ லோயா, வாசிங்க, எதை வாசிக்கிறீங்க, இதெல்லாம் வீட்டில் போய் வாசிங்க. ஆமாம், எபேசியர் 5:14, எழுந்து வா, கர்த்தருடைய மகிமை உன் மேலே உதிக்கும். நீங்கள் தான் ஆண்டவர் சொல்கிறார், எழுந்து வா, யோசிக்காத, பிசாசு அதை சொல்லுவான், இப்படியோ அப்படியோ அந்த சிந்தையெல்லாம் போடுவான், தேவையில்லாத எண்ணமெல்லாம். டெய்லி போகணும்னு அவசியம் இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போ. யார் இந்த ஐடியாலாம் அவனுக்கு கொடுக்குறது? ஆவியானு கொடுக்குறாரா, பேய் கொடுக்குதா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுன்னு சொல்கிறானா? என்னைக்காது சொன்னால் தான் நீங்கள் கேட்பீங்களா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்படா சாப்பிட்றது கேட்குறே இல்லை. அப்போ அது மாதிரி தான் இது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போ. இந்த இந்த டெக்னிக்கெல்லாம் உனக்கு தந்திரம்லாம் யார் கற்றுக் கொடுக்குறது? அப்புறம் ஒரு டேட் வச்சுக்கிறது, திங்கள் வெள்ளி, ஏன் மற்ற நாள் என்ன பண்ணுற? இதெல்லாம் உன் ஃபெயிலியருக்கு காரணம். நாளாக அந்த ஆண்டவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்கிறேன் பாருங்க, அன்னைக்கு இருந்த ஓட்டம் அன்னைக்கு கூட இன்ட்ரெஸ்ட் எனக்கு இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்குது. விசுவாசியாக இருந்த நாட்கள்லேருந்து இப்படி தான் இருக்கேன் நான், உங்களை மாதிரி பாஸ்ட் ஆகி மட்டும் கிடையாது, விசுவாசியாக இருந்த நாட்கள்லேருந்தே இப்படி தான் இருக்கேன். ஊத்துறாருல தாகம் முழுமே தண்ணீரை ஊத்திக்கிட்டே இருக்காரு. ஹலோ லோயா, ஆ வாசிங்க. ம், தூங்குகிற நீ, அழகாக சொல்கிறாரு. ஆதலால் இந்த கேமராவில் பார்த்துட்ருக்கவங்கள, தூங்குகிற நீ, நீ வந்து நீ வந்து எந்திரிப்பேனா, உனக்கு பயங்கர மகிமை வச்சுருக்கேன், அதை பூரா நீ தூங்கி கெடுக்கிற. அதிகாலமே எழுந்து வாழ்றாரு. சீனா மலைக்கு ஏறி வா, சீனா மலை சும்மா கிடையாது, நீ போனீங்கன்னா தெரியும், பயங்கர மொட்டை வெயில், அது மேலே ஏறி போகணும், எழுந்து வா, வருவீங்கன்னா மகிமை உதிக்கும். அல்லேலூயா, 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 வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு பார், செத்து போனதை விட்டு எழுந்துரு. முன்னாடி வலிக்குது, பின்னாடி வலிக்குது, தோத்திரம் சரீரம்னா வலிக்க தோணை போக சொல்லுங்க, நீ படுத்துருக்கனால தான் வலிக்குது, அது இது அவனுக்கு பிசகி போனது. இன்னொரு வசனம் சொல்லுவார், முனமாய் போகாமல் தளர்ந்த கால்களை திருப்பி எழுப்பி அப்படி சொல்லுவார். எந்திரி, எந்திரிச்சேன்னா எல்லாம் எந்திரிச்சிடும், நீ எந்திரிச்சேனா எல்லாம் எந்திரிச்சிடும், ஆசீர்வாதம் எந்திரிச்சிடும், சமாதானம் எந்திரிச்சிடும், சந்தோஷம் எந்திரிச்சிடும், மகிமை எந்திரிச்சிடும். அவன் எந்திரிக்கிறான், நானும் எந்திரிக்கிறேன். எழுந்து தூங்குகிற நீ, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறாரே. எழும்புங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க, எழும்புங்க. குரட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்கிறியே, உன்னை வச்சு நான் பிளான் வேற வச்சிருக்கேன், ப்ராஜெக்ட்டு, தூங்குறதே முழு நேரம் ஊழியமாக வைத்திருக்கிறையே, யார் அந்த மாலா? இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னால் எவனா தீர்க்க தரிசி ஏற்றுக்குருவானா? தோத்திரம். இப்படிலாம் சொல்கிறது இல்லை, தடவியே கொடுத்துட்டு இருக்குது, பட்டர் மேலே இந்த இதை வச்சு தடவுற மாதிரி, பிரெட்டில் பட்டர் தடவுற மாதிரி. இல்லை இல்லை இல்லை, எழுந்தீங்கன்னா தான் மகிமை உங்கள் மேலே வரும், எந்திரிச்சிடணும் காலையிலேயே. பரிசுத்தாவி உள்ளே இருந்தார்னா தூங்கணும். யாரோ ஒரு நல்ல ஊழியக்கார் எழுந்து சொன்னால் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்பார், எந்திரிச்சோன்னே குட் மார்னிங் டாடி,
டுடே என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது, இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் போகணும், வாழ்க்கை அட்வென்ச்சருங்க. அப்படியே வெயில் ஓவராக இருக்குது பாஸ்டர். கதை இந்த கதை பேச ஆரம்பிச்சிட்டிங்க பிசாசு, அதுதான் உங்கள் வீக்னஸ் பார்ப்பான். சரி, எப்போ பார்த்தாலும் இந்த சாக் போக சொல்கிற ஆளு பாருங்களேன், கடைசி வரைக்கும் சாக் போக சொல்லும். எனக்கு மட்டும் பாஸ்டர் ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா வரமாட்ட சர்ச்சுக்கு, அதை சொல்லு வாயை திறந்து முதல்ல. அல்லேலூயா. கஷ்டத்திலே நீ கர்த்தரை தேடலையே, ஆசீர்வாதத்தில் எப்படி தேடுவேன்? கஷ்டத்தில் தான் கடவுளை தேடுவாங்க, லாஜிக் அதுதான். ஆபத்து காலத்தில் என்ன கஷ்டத்திலேயே நீ தேட மாட்டிய, எந்திரிக்க மாட்டிய, இத்தனை பிரச்சனை இருக்குது தூங்குறிய, என்ன ஒரு ஆமை நல்லவில்லையா வரமாட்டேங்குது. எழுந்துவா, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும். பிந்தின ஆலயம் வந்து தூங்குகிற ஆலயம் கிடையாது. முந்தின ஆதாம் அவர் சாம்பார் பையர், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. உள்ள இருக்கிறாரா? பக்கத்தில் முகத்தை பாருங்க, சூரிய பிரகாசம் போல இருக்குதா? பேர் தான் பிரகாசம். ஹல்லேலூயா. ஸோ எழுந்திருக்கும் பொழுது அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறாரு. உன் மேல மகிமை தங்கும். எழுந்து வா, மருத்துவரை விட்டு எழுந்து வா, பழைய வாழ்க்கை விட்டு எழுந்து வா, சொந்த பந்தங்களை விட்டு வெளியே வா. அப்பா பார்த்தாலும் சொந்தக்காரன் வந்துட்டான், முன்னாடி போகிறேன், அவன் போகிறான், இவன் போகிறான். ஹல்லேலூயா. எழுந்து வா, பழைய நண்பர்கள் விட்டு வா வெளியே. பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸு, அவன் இவன், வெளியே வா. கிறிஸ்து அப்பொழுது உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். எழுந்துட்டேன்னா மகிமை தங்கிடும் மேலே. தேடிக்கிட்டு இருக்காது எவனாவது ஒருத்தர் எழுந்து வருவான். ஒரே ஒரு ஆள் எழுந்து வந்தான். ஆமே வாசிங்க, நியாயாதிபதிகள் 6:8. வேகமாக வாசிங்க, எனக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது, இன்னும் 25 நிமிஷம் இருக்குது. இந்த செய்தியை முடிக்க நாளைக்கு வேறு இந்த செய்தி தான். எழுந்து வா, கர்த்தருடைய மகிமை உன் மேலே உதிக்கிறதை பார்ப்பீங்க. எழுந்து வாங்க, காலையில் முதல் எழும்புங்க, அதுவே முதல் படியாக இருக்கட்டும். அம்மா எப்போ பார்த்தாலும் இங்கிட்டு போய் ரெண்டு படுக்க, அங்கிட்டு போய் ரெண்டு படுக்க, தோத்திரம். அவரிடத்திலமா அனுப்பினார், அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார் ஆண்டவர். சொல்லலையா? கர்த்தருக்கு பயப்பில்லைன்னா நீ எல்லாத்துக்கும் பயப்படுவே. ஏன் பயப்படுற? கர்த்தருக்கு பயப்பட மாட்ற, அடங்க மாட்ற, அது எல்லாத்துக்கும் பயப்படுறேங்க. சூழ்நிலைகளுக்கு பயப்படுற, வியாதிக்கு பயப்படுற, பிசாசுக்கு பயப்படுற, என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவங்க மேலே நீதியின் சூரியன் உதைக்கும், அதன் சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளைப் போல வளருவீர்கள், சத்துருக்களை மிதிப்பீர்கள், அவர்கள் உங்கள் காலின் கீழே சம்பளாவார்கள். பயப்படாத, பயப்படாதன்னு சொன்ன கேட்டீங்களா? இப்படி பிரசங்கத்தை கேட்டு ஒரு ஆள் எழும்பிட்டான்னு வச்சுக்கோங்க, காலையில் நீ எழும்ப போறேன்னா மகிமை வச்சிருவார் மேலே. ஊருக்கே சொன்னார் இஸ்ரவேலுக்கே, ஒரு தீர்க்கதரிசி சேப்பி எல்லாருக்கும் சொல்கிறார், சொல்லலையா பயந்துச்சாக பயந்தாங்கோழி பக்கோடா. கிறிஸ்துவ மாதிரி பயந்தாங்கோழி இந்த உலகத்திலே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? என்ன ஒரு ஆமையும் நல்ல இல்லையா? காணா மிகுந்த பலனுக்கு ஏதுவானவங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்க. தைரியம் வந்து நிறைய பலத்தை கொண்டு வந்துடும். பலம்னா பலம், வருமானத்தை கொண்டு வந்துடும். தைரியம், விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும் கூட்டி வழங்குங்கள். தைரியத்தோடு கூட சகோதர சிநேகத்தையும். யார் சொன்னது? பேதுரு சொல்றார். ஹல்லேலூயா. பிரசங்கத்தை கேட்டனும் ரோஷம் வந்துருச்சு. ஒருத்தனுக்காவது முழு இஸ்ரவேலுக்கு பிரசங்கம் பண்ணி ஒரு ஆளை எழுப்புறாரு ஆண்டவர். எல்லாரும் தானே கேட்குறீங்க செய்திய, ரோஷம் வரணும்ல, எழும்பிடணும்ல. ஹல்லேலூயா. வாசிங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கருவாளி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். வந்துடுவார் அங்கே, எவன்லாம் எழுந்திருக்கிறானோ காலையில் அங்கே வந்து உட்காந்துருவார். ரைட்டு தம்பி, தங்கப்பாண்டியன் எந்திரிச்சாட்டிருக்குது பா, நீ ஒரு ஆளாக எழுந்திரிச்சியே காலையில்,
போகிற வீடுகளுக்கெல்லாம் போயிட்டு தான் வந்தேன், பயங்கரமாக குரட்டை விடுறாங்கடா அப்படிங்கிறார் ஆவியானவர். ஐயோ கொப்பளிக்கிறான்டா சில பேர் காலையில் 5:30 டே. உன்னையெல்லாம் நம்பி நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன், நான் போய் உங்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி திரும்ப யார இவனைருக்கேன். மத்திய ஆகாயத்தில் அவர் வரும்போது கீழே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க டக்குன்னு முழிப்பாங்க, நொடிப்பொழுதில் மறுரூபமாவோம். இந்த ரொம்ப தூங்குறான் பாருங்க, கொஞ்சம் குஷ்டந்தான் அவன் வருகையில் போடுறது. தூங்கக்கூடாதுங்க, ஆண்டவர் பிள்ளைங்க பயங்கர சுறுசுறுப்பாக இருக்கும். எழுந்திரிச்சிட்டான் தங்கம் யாரு கிதியோன் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்பு வீதிக்கிற ஆலைக்கு சமீபமாக அதை போரடித்தான். இன்னைக்கே அவனுக்கு போர் அடிக்குது வாழ்க்கை. தேவ சித்தத்தில் என்ன போர் அடிக்கும், தேவ சித்தத்தில் இருக்கிறவன் போர் அடிப்பான், போராக அடிப்பான். என்னென்ன ரைம்ஸ் பேசுகிறார் பாருங்க ஆவியானவர் காலையிலேயே, போரு போர் அடிக்கிறது ஃபோரு இல்லையா. கொஞ்சம் ஞானம் இருந்தால் தான் நான் பேசுகிற பிரசங்கத்துக்கு பின்னாடி வர முடியும். என்னமோ போருன்றாரு, அப்புறம் ஃபோருன்றாரு, அப்புறம் போருன்றாரு, என்னென்னமோ பேசுகிறாருமாங்க பாஸ்டர், ஒன்றும் புரியலை ஆனால் என்னென்னமோ பேசுகிறார். நானும் ஆரம்பத்தில் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவர் இவ்வளோ ஸ்பீடாக வேத வசனத்தின் ஆழத்தெல்லாம் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணால் சொன்னால் முழிக்குது. அட விடு, நீ கேட்டாலும் கேட்கலாம் வசனத்தை அள்ளி விடு. ஏதோ இந்த மாதிரி ஒருத்தனாவது எந்திரிப்பான்ல கத்தருக்காக, எழுப்பி பிரகாசிப்பான்ல தேசத்தில். எழுந்திரிச்சிட்டிங்கன்னா மகிமையை கொடுக்கும்படி வாஞ்சிக்கிறார் ஆண்டவர். அதுக்கு வந்து பேசிக்காக ஒரு தகுதி என்னென்னா எழுந்திரிக்கணும் காலையிலேயே. தாகமாக இருக்க எழுந்திரிப்பான் காலையிலேயே அல்லையா. எழுந்து போரடித்தான் வந்துட்டார், மகிமை பிறகு கொடுத்துட்டார். உரன் அவன் நிலத்துக்கு அவன் சாப்பாட்டுக்கு எந்திரிச்சு காலையில் தைரியமாக அன்னைக்கு கர்த்தர் தீர்த்து தரிசி அனுப்பி பேசிட்டாரா, இன்றைக்கி என்ன நடந்தாலும் பரவாயில்ல எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. மெடிடேஷன் பண்ணிட்டே தான் அடிக்கிறான், வாசிங்களேன் கீழே. ஹாய் பார்த்தீங்களா, இப்படி சொல்லணும் நம்மளை பார்த்து, பராக்கிரமசாலியே நம்மளை பார்த்து சொல்லுவார். காலமே எந்திரிச்சு உட்காந்துட்டோம்னா இப்படி ஒரு குரல் கேட்கும். உசு பேத்துறதில் நம்ம ஆண்டவர் மாதிரி முடியாது. உசு பேத்துறது மாத்திரமில்ல வெற்றியும் கொடுப்பார். அந்த உற்சாகப்படுத்துறத நம்ம அப்படியே ரிசீவ் பண்ணணும் இல்லையா. நாங்களாம் அப்படி தான், ஏதாவது ஒரு பிரசங்கம் கேட்டால் அப்படியே மாறிடுவேன் கேரக்டர். ஆபிரகாம்னா நீ அந்த ஆபிரகாம் மாறி, நான் யோசுவா மாறி, ஒரு ஆமீன் வருதான் பாருங்கள். நாங்கள் பக்கத்து இருக்க அக்கா மாதிரி, அந்த அக்காவும் அழுகு நான் அழுவேன். வாசிங்க. மெடிடேஷன் பண்ணிட்டு தான் அடிக்கிறான், கொண்டு வரவில்லையா. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா, உங்க கூட இருக்கிறார். எழுந்து வந்துட்டீங்கன்னா அவரும் வந்துடுவார். ஏன்னா அவருக்கும் தூக்கம் வராதா, நமக்கும் தூக்கம் வராது. இஸ்ரவேலை காக்கிறவர் அதெல்லாம் தெளிவாக சொல்லு, தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, இந்த ரெண்டையும் நாங்கள் முழுசாக செய்கிறோம். அவருக்கு தூங்க மாட்டாரா, அவருக்கு யார் தான் ரொம்ப பிடிக்கும், இப்படி தூங்காமல் சுற்றிக்கிறான் பாருங்க நைட்டில். ஒரு காலத்தில் பிரச்சனைக்கு நைட்டில் தூங்காமல் கிடந்தோம், இன்றைக்கி பிரசன்னத்துக்காக தரிசனத்துக்காக தூங்காமல் இருக்கணும். நைட்டில் ஜாமத்தில் நெகமையா கழுதையில் ஏறிக்கிட்டு நானும் கூட வந்த மிருகமயமன்றி ஒருவருக்கும் தெளிவு பார்க்க போகிறான் பாருங்க பிள்ளை. தரிசனம் பண்ணுறவன் தனியாக இருப்பான், அவனை அவனாவது எழுப்பி ஜாச்சு ஒழுங்காக வரக்கூடாதா, ஒழுங்காக நீ எந்திரிக்கக்கூடாதா, டைம்க்கு ஆராதிக்கக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்படவனே அவனும் சொல்ல வேண்டியதில்லை, அவன் பெற்ற அபிஷேகம் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அவனாக வர்றான், யாராவது கூப்பிட்டு வந்தானா கிடையாது. எழுந்திரிச்சிட்டேன்னா மகிமையை ஓ மேலே வச்சிருவார். பிரச்சனை ஒன்றே ஒன்று தான், உங்ககிட்ட தான் இருக்குது, அவர்கிட்ட பிரச்சனை இல்லை. அவர் ராஜ்யத்தையும் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். நீ ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற ஆள், அந்த மகிமையை தாங்கணும்னா நீ முதல் எந்திரிக்கணும்ல காலையில். இங்கிட்டு பிறண்டு படுக்க, அங்கிட்டு பிறண்டு படுக்க, உன்னை பிரதமராக்கி என்ன செய்யறது. வாசிங்க. எலும்புறவன் பேசுவான், எலும்புறவன் பேசுவான், அவரை நேசிக்கிறவன் பேசுவான். கொண்டு வரவில்லையா, எங்கள் முற்பிதாக்கள் விவரிச்சு காமிச்ச உங்க மகிமை எங்கே,
அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி கேள்வி கேட்குறவன்னா, விட்றா தம்பி விட்றா, ரோசம் இருக்குடா அவனுக்கு. அல்லேலூயா. நீ நான் சேர்ந்து வேலை செய்யும்படா அந்த பூமியில் தமது மகிமையை விளங்க பண்ண விரும்புகிறாருங்க ஆண்டவர். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறத, சபைக்கு பேசுகிறத காதலும் கேட்க கடவன். மகிமையை பேசிக்கிட்டே இருக்காரு, சொல்லிக்கிட்டே இருக்காரு. நல்ல தேசத்துக்குள்ளே போக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? போக போகிறது, நடக்க போகிறது பேசிக்கிட்டே இருப்பார் சபையில். ஆவியான நம்ம சபையில் எதை பேசிக்கிட்டு இருக்காரு? மகிமை. அடுத்த மகிமை போகுது, அடுத்த சீசனுக்கு போக போகிறோம். இது ஒரு சீசன், இது அடுத்த சீசன், அடுத்த கட்ட மகிமை. அது ராஜாவை போல ஒரு காலத்தில் கழுத மேய்ச்சது உண்மைதான், அடுத்த சீசன் வருது. அது ராஜாவோட மகிமையை சுமக்கிற ஒரு நாட்கள் வருது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எடுத்து வாச்சா இருப்பாருங்க ஆண்டவர். யார் கூப்பிட்டா ஜீசஸை? இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு நிறைவேறியதுங்கிறார். உள்ள வர்றாரு, எழுந்து வர்றாரு. கர்த்தருடைய மகிமை எல்லாத்தையும் கொடுத்துட்டார் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை எழுந்து வர்றாங்க, ஒரு ஆள் எழுந்து வர்றான். கர்த்தர் தமது மகிமையை கொடுத்தார். வாசி கீழே, வேகமா வேகமா குயிக்கா. இந்த பலம்னா எதை சொல்கிறாரு? இந்த வசனம் தெரிஞ்சு வச்சுருக்குவாரு. ரோசை இருக்குவார் கூட கொஞ்சம். இங்கே வந்து நாங்கள் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் நாங்கள் அடிமையாக இருக்கிறதா? ஆளுகை செய்வோம்னு எங்களுக்கு கொடுத்த பூமியில் நாங்கள் அடிமையாக நுகங்களோட சுமந்துக்கிட்டு நல்லா செக்கிலுக்கிற மாடு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான். ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னதுங்க அந்த பூமியை. ஆளக்கடவீர்கள். ஏன் ஒரு ஆமையும் வரமாட்டேங்குது? ஆமே. ராஜாக்கள் நீங்களா மகிமைப்படுத்த விரும்புகிறார். எழுந்துவா. ஒரு எஸ்தர் எழும்பி வந்தா, வா மகிமைப்படுத்த விரும்புகிறேன். அகாஸ்வேரு ராஜா வயசானவனா, வயசானவன் ராஜா. ஆனால் புள்ள வாலிப புள்ள எதுக்கு எழுந்து வந்தா தெரியுமா? தேவ சித்தம் செய்ய. சித்தப்பா சொல்றாரு நீ ராணி ஆகணும்னு. அவன் கிளடு. ஆனால் பிள்ளை எஸ்தர் ஒப்பு கொடுத்தாள் ஆண்டவருக்காக. எழுந்து வந்தா பாருங்க, மொத்த காரியத்தையும் கொடுத்து புஸ்தகத்தில் கொண்டு வந்துட்டார். தங்கத்தை பேரை தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை பேர் புஸ்தகத்தில், எஸ்தர் புஸ்தகம். எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறா இந்த ஸ்திரீ, இந்த பொண்ணு எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறா? ஒரு வயசானவனை கல்யாணம் பண்ணா தேவ சித்தத்திற்காக. சேம் கேரக்டர் தான் ரூத்து. தேவ சித்தத்துக்காக தன்னோட ஆசையெல்லாம் ஒடுக்கிக்கிட்டு ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படணும். ரூத்து தன்னை தாழ்த்தினா, நீ வாலிபர் பிறகையும் ஐசுவான்கள் பிறகை போகாம போவாசை தேடி வந்த தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்த ரூத்து. அவளிருந்து மேசியா வந்தார். ஒப்பு கொடுங்க உங்க ஆசைகளை தூக்கி வேலை வச்சுட்டு கர்த்தருடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுங்க. உங்களை சந்தோஷப்படுவார் ஆண்டவர். அல்லேலூயா. எழுந்து வந்துட்டீங்க, எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருவார். எழுந்து வா. இல்லைன்னா யார் கூப்பிட்டது? ஊழித்துக்கு வா, ஊழித்துக்கு வா. உள்ள அபிஷேகம் வந்துருச்சா? விட்ட மாட்டார். உலக ஆவி இருந்தால் அங்கிட்டு இழுத்துக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. காசு சம்பாதிக்கணும், சேர்க்கணும், பெரிய ஆளாகணும், பெருமையாக இருக்கணும், அதெல்லாம் இருக்குது சார். நோக்கமெல்லாம் பணம் சேர்ந்தா சுவிசேஷம், பணம் சேர்ந்தா சுவிசேஷம், பணம் சேர்ந்தா ராஜ்யம், 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 ராஜ்யம். உள்ள அபிஷேகம் இருந்தால் இதுதான் சிந்தையாக இருக்கும். தேவ சித்தம், தேவ திட்டம், தேவராஜ்யம். அவர் நாம் உயர்த்தப்படணும், அவர் நாம் உயர்த்தப்படணும், அவர் நாம் உயர்த்தப்படணும், அவர் நாம் உயர்த்தப்படணும். கொடுத்த தாளந்தில் கிருபை வரங்கள் எல்லாம் அவருக்காக. நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கின்றதை செய்யுங்கள். எழுந்து வா, தேவனுக்காக சித்தம் செய்ய. மகிமை கொடுக்க விரும்புகிறா, அவனை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். எழுந்து வா. உன் சொந்த காரியத்துக்கு, சொந்த இதுக்கெல்லாம் அதெல்லாம் தூக்கி பின்னாடி வச்சுட்டு என் சித்தம் செய்ய. எழுந்து வா, என் மகிமையை உன் மேலே ஊற்ற விரும்புகிறேன். எழுந்து வந்த கிதியோன் கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதுலேயே 7:9 வாசிங்க. நீ எழுந்து அந்த சேனையினத்திற்கு போ. நீ எழுந்துட்டேன்னா ஒப்பு கொடுத்துருவார் எல்லாத்தையும். நீ எந்திரி முதல்ல காலையில். நான் மட்டும் எந்திரிச்சிட்டேன்னு வைங்க, இதையே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் மட்டும் எந்திரிச்சிட்டேன் பிசா சொல்லுவேன், நீ மட்டும் எந்திரிச்சிட்ட, எங்கே எந்திரிக்க முடியும் உன்னைய? கவலை வந்து ஒடுக்கிருங்க.
வீண் சிந்தனை இருக்கிறவங்க எந்திரிக்க முடியாது. உதறி தள்ளி விடுறவங்க எந்திரிக்க முடியும். உதறி தள்ளணும். ஆமாம் சார், அதெல்லாம் இருக்குது சார். ஓகே சார், எழுந்து வா. 1000 பிரச்சனை தான், பண்ணித்தவிடு இல்லை தான், பயங்கர போராட்டம் தான். அவன் எழுந்து தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டான். எழுந்துட்டேன்னா எழுந்து போன மகிமையை பேர் வாங்கிடுவார். எழுந்து வா. ஓராமே நல்ல வழியாக வரமாட்டேங்குது. தோத்துறோம். மகிமையே இல்லை, நான் ஆண்டவர்தான் தேடுறேன், நீ உன் இஷ்டத்துக்கு தேடுறேன். இது வந்து ஃபேமிலி. செவ்வாய்க்கிழமை வர்றேம்மா, வெள்ளிக்கிழமை வருவேம்மா அப்படின்னு உன் வீட்டுக்கார் சொன்னார். செவ்வாய்க்கிழமை வருவா, வெள்ளிக்கிழமை, அப்போ மற்ற நாளில் என்ன செய்வேன்? அந்த வீட்டுக்கு போயிடுறேன். தங்கச்சி, உன் தங்கச்சி வீடு இருக்குல்ல சார். இது ஃபேமிலி, இது உறவு, இது ஃபேமிலி சார். இது 12 மணிக்கு ஏறி குதிச்சு வர்றேன் நைட்டில் வேலை முடிச்சு சார். இது ஃபேமிலி. என்றைக்கோ வர்றேன், என்றைக்கோ போகிறேன், அதெல்லாம் கிடையாது. இது ஃபேமிலி, இது இது ஃபேமிலி. அவரோடு இருக்கிற உறவு. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, இது ஒரு உறவு, ரிலேஷன்ஷிப். அவர் மனவாளன், நான் மனவாட்டி. ஒவ்வொன்றையும் நான் மனவாளன் விரும்புகிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. உடன்படிக்க ரத்தம் கொடுத்து என்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அன்று ராத்திரி அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எழுந்து வருவீங்கன்னா மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்துருவார். எழுந்து வா. கதை பேசாத. ஃபஸ்ட்டு எனக்கு வீடு சரியில்லை, அது சரியில்லை. 4800 வீடு வரிசையில் நிற்பாங்க டாய்லெட்டுக்கே. காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் நான். அப்பயும் நான் ஓனராக இருந்தேன், ஏசி மெக்கானிக் கடை வச்சுருந்தேன். 1000 பிரச்சனை, உன்னை கூட எனக்கு பிரச்சனை ஜாஸ்தி. 2 தங்கச்சிங்க கல்யாணம் ஆகலை, பயங்கர குழப்பம். 800 வீடு. அப்பவும் தூங்கினது கிடையாது. ஓகே ஆண்டவர், எனக்கு அந்த பாருங்க, அது எழுந்திரிச்சு தான் இன்றைக்கி எழுப்பிட்டார். பாருங்க, எல்லாத்தையும் எழுப்பிட்டார். இன்னும் உங்கள் தரித்திரம் மாறாத காரணம் என்ன? இன்னும் உன் புலம்பல் மாறாத காரணம் என்ன? இதை மாற்ற ஆண்டவர் வல்லவர் இல்லை? அவர் வல்லமை இல்லை? அல்லேலூயா. உன் இடம் இருக்கிற இடம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் உன்னை அழைச்சார்வர், அவர் ரொம்ப பெரியவர். நீ பிறந்த இடம் வேணா அவர் குச்சா இருக்கலாம், குடிசையா இருக்கலாம், உன்னை கல்யாணம் பண்ணவர் அவர் கொடிசுவரர். அல்லேலூயா. நான் சொல்றேன், நான் விசுவாசித்தேன், ஆகையால் அவர் மகிமையை சுதந்திரிக்கிறேன். சாகுபோக்கு சொல்லாதீங்க, பிசினஸ் பண்றேன் பிரச்சனை. நானும் சில சமயம் நினைப்பேன், பாவம் உங்க பிசினஸ் இருக்கான் பிரச்சனை. ஆண்டு சார், டே பிரச்சனையே அவன் ஏன்ட்ட வராதுதான். நீ என்ன அவனை போய் தடவி கொடுத்துக்கிட்டு இருக்க? இப்ப பண்ணில் எதுக்கு பட்டர் போட்டுக்கிட்டு இருக்க? அடித்து கிளப்பி முதல்ல வர சொல்ல அவனை. ஏ, நீ வரலையா? பிரச்சனை இல்லை, வந்த இல்லை, மகிமைப்படுத்தலை, 1000 ரூபா சம்பளம் வாங்கினீயே, குடும்பம் நடத்தலை, வந்துட்டீங்கன்னா அவருக்காக எழுப்பிட்டீங்கன்னா பிரகாசிக்க பண்ணுவார். நினச்சிடணும். நீங்கள் அந்த பிளான் போடுற ஆள் பூரா ஃபெயிலாக போயிடும். என் 2 தங்கச்சிங்கிற கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நீ செட்டில் ஆயிடுவ கடைசியில். நம்பிக்கை என்ன தெரியுமா? காணப்படாத நிச்சயம், நம்பப்படுதல் உறுதியும் காணப்படலை, ஆனால் நிச்சயமாக கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். கர்த்தரை தான் நம்புகிறேன் பாஸ்டர்னு ஒத்த கையில் தொங்குறியே. கீழே நிற்கிறார் அவர், உடுறா, கையை உடுறா, உண்மைத்தான் நம்புகிறேன் ஆண்டு. அம்மா நம்புகிற கையை விட்டு தொலை. கொஞ்ச நேரம் இந்த கை, அப்புறம் இந்த கையில் தொங்கிக்கிட்டு, உங்களை தான் நம்புகிறேன் ஆண்டவரே. நம்புகிறவன் கையை விட்டுருவா. நான்லாம் விட்டேன். 2004 ஊழியத்துக்கு வந்தப்போ 2 கையும் விட்டேன். பிழைச்சாலும் சரி செத்தாலும் சரி, ஏசு தான் எனக்கு எல்லாமே சொல்லி விட்டேன் பாருங்க. அப்படி தூக்கி அப்படி மேலே தூக்கிட்டார், மேலே தூக்கிட்டார் அப்படியே. அல்லேலூயா. எழுந்து வா, சந்தேகப்படாத ஆண்டவரே. எழுந்து வந்தாங்களே, மனுஷரை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன், வாங்க ஊழியத்துக்குன்னார். டப்பு டப்புன்னு போயிட்டே இருந்தாங்க. வைக்கப்பட்டாங்களா? பேதுரு அம்மாவுக்கே தெரியாது, பேர் வைக்கிறமே என் மயம் பேர். இனி கோடிக்கணக்கான பேர் ஊரில் வைக்க போகிறாங்க, பேதுருவோட அம்மாவுக்கே தெரியாது. உங்களுக்காக அவர் என்ன மகிமை வச்சுருக்காரு உங்களுக்கு தெரில. அதனால தான் வர்றதுக்கு யோசிக்கிறீங்க. நீங்களாக யோசிக்கிறீங்க, பிசாசு வேறு ஏற்றி வரேன் நான் வந்து. போய் எதுவும் நடந்துடாமல் பார்த்துக்க. கரெக்டாக இப்படி நீ பிளான் போட்டு பண்ணுறதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. இப்படி போகணும், நம்ம அப்படி போகணும், அப்படி பண்ணிட்டா இந்த ஊழியத்தில் அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ஊழியத்தை அப்படி கத்தரை பார்த்து அப்படி அவர் அப்புறமா நடத்துவார். அது வரைக்கும் நம்ம நடத்திக்கிடுவோம். நம்பிக்கையே அவர் தான். நடத்தினாலும் சரி புருஷனை நம்பி வந்தது மாதிரி, புருஷனை நம்பி தாலி கட்டி வருது. அந்த ஆள் வேலை செய்கிறாரா இல்லைன்னு செய்கிறாரா அவரை நம்புறேன், உன்னை நம்புறேன், பார்த்தா நம்புகிற மாதிரி தெரியுது. அல்லேலூயா. ஆமென். எழுந்து வாங்க,
ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன், நாளைக்கு இதை சொல்கிறேன் முழுசாக. 1 சாமுவேல் 17:32 ஒப்பு கொடுத்துட்டார், எல்லாத்தையும் மகிமைப்படுத்திட்டார். கிதியோன் எழும்பி வந்த கிதியோனை ஆண்டவர் மகிமைப்படுத்திட்டார். எழும்பி வாங்க, மகிமைப்படுத்துவார் ஆண்டவர். படுத்திருக்காதீங்க, சூழ்நிலைகளை சொல்லாதீங்க, கை வலிக்குது கால் வலிக்குது சொல்லாதீங்க. மொத்த ஆசீர்வாதம் நீங்கள் எழுந்துச்சு வர்றதெல்லாம் இருக்குது. வாசிங்க 17:32. கலங்க வேண்டியதில்லை. என்ன பாருங்க பேச்சு தோத்திரம். நான் 10th போனால் எப்படி எஸ்ஏ எழுதுவேன்? நீ இப்போ எல்கேஜி தானே படிக்கிற, உனக்கு எதுக்கு இந்த கவலை? நான் காலேஜ் போகும்போது பயங்கர இதெல்லாம் வருமாமே, பேராகிராஃப்லாம். ஆமாம் வரும், அப்போ அதுக்குரிய பலனில் தருவார். நீ ஏன் ரொம்ப யோசிக்கிற? இப்போ என்ன படிக்கிற? 2வது போ, பேசாமல் கேள்விக்கா வேன் ஏறி போ, போ. ஆளும் சைஸும் நல்லா ரெட்டச்சடை வேற. 10th பெஸ்ஸே வரும், வரும், அதுக்குரிய பலன் அவர் தருவார். போ போ தோத்திரம். அந்தந்த நாளுக்குரிய பாடு போதும். ரொம்ப யோசிக்கிறது பின் நாட்களில் வர்ற சந்ததியுமா யாரோ ஒரு மாதிரி வாசிங்க. எழுந்து வர்றான். தாவீதை யார் சண்டைக்கு கூப்பிட்டது? தாவீதை யாருங்க சண்டைக்கு கூப்பிட்டா? இது எங்கள் அப்பாவோட ஊழியம், என்னை யாருங்க கூப்பிடணும்? எத்தனை தடவை கூப்பிட்டாரு? ஹலோயா, யாருங்க சார் எழுந்து வர்றான் பாருங்க. ஆண்டவருக்காக வர்றான், அவனா தொடப்பான், அவன் விஷயம் பண்ணப்பட்ட, அவனா வேலை செய்வான், அவனா காணிக்க விடுப்பான், தசம பாவம் கொடுப்பான், தசம பாவம் மட்டும் கரெக்டாக கொடுக்க மாட்டான். பிள்ளை அப்படி இருக்க மாட்டாங்க, கூலிக்காரன் தான் அப்படி இருப்பான். கூலிக்கு மாரடிக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 6 ஆயிடுச்சுன்னா 6 to 6 என்னங்க பிள்ளைங்க ஒரு பக்கம் அழுகுங்க, அதோட அழுக வேற. மாரடிக்கிறதுக்குன்னே கூலிக்கு மாரடிக்கிறதுன்னு எங்கள் ஊர் பக்கம் அந்த புலம்பல் பாடுறதுக்குன்னு ஒரு குரூப்பு, அது 6 to 6 பேசி தான் வந்துருப்பாங்க. 5:45 ஆகும்போது சொல்லுவாங்க, என்னைய பெற்றவரே 5:45 ஆச்சுன்னே, என்னைய பெற்றவரே எடுத்து வச்சுக்கோங்க கூலியை, நான் கிளம்புனேன் 6 பூரா கூலிக்கு மாரடிக்கிறது. சர்ச்சிலே பாருங்கள், நிறைய கூலிக்கு தசமமாகும், 10 to 1 கரெக்டாக நான் தருவேன். நீ வந்து கூலிக்கு மாரடிக்கிற ஆள், மனப்பூர்வமாக கொடுக்குற இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறாள். எங்கள் அப்பாவோட வேலை இது, எங்கள் அப்பாவோட ராஜ்யம். 3 தான் வேலை செய்வேன். நீ கடைசி வரைக்கும் வேலை தான் செய்வேன், ஓனராக மாட்டேன். ஓனராக எப்படி தெரியுமா இருப்பா? ஓனர் முடிக்கிற வரைக்கும் ஓனரோட நிற்பான். தம்பி நீங்கள் கூட போங்க, நான் பார்த்துக்கிறேன். அண்ணா விடுங்கண்ணே, நீங்கள் போய் படுங்கண்ணே, போங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன். பிகம்மா ஓனர் ஆயிடுவான் சீக்கிரம். அந்த ஓனருக்கே ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? ஃப்யூச்சரில் சொல்லுவார், தம்பிட்டே விடுறான், ரொம்ப நாள் என் கூட இருந்துட்டுடா, செல்வ வேண்டாம், இடா உனக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிச்சு தரேன்டா கூட ஆரம்பிச்சு கொடுத்துருவார் ஓனர். ஓனரை சந்தோஷப்படுத்தணுன்னுக்கே ஓனராக்கி விடுறாரே. ஆண்டவரை சந்தோஷப்படுத்தினா யாருங்க சந்தோஷப்படுத்துகிறோம்? பாஸ்டரையா? கத்தரை சந்தோஷப்படுத்தணுங்க. நாங்களும் எங்கள் பாஸ்டர் போய் படுங்க பாஸ்டர்னு சொல்லியிருக்கேன். நாளா ஹலோ லோயா, நீங்கள் போய் பழுங்க பாஸ்டர், நாங்கள் பார்த்துக்குறோம். பொரோட்டா வாங்கி கொடுப்பார் கிறிஸ்மஸ்க்குலாம். அடித்தா ட்ரௌசர் போட்டு, நான் ஓனருங்க, ஏசி மெக்கானிக் ஓனர், எனக்கு இப்போ கடை வச்சுருந்தேன், 2 இருக்காங்க வேலைக்கு. அவங்களும் கூட்டு போயிடுவேன் சர்ச்சுக்கு போய், அதை சுரண்டு, இதை சுரண்டு, இதை செய், அதை செய், முழு ஈடுபாடு. இது ஏன்னா இது பாஸ்டருடைய சர்ச்சு கிடையாது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சபை. அது என்னை மட்டும் கூப்பிட்டாங்க, எதுக்கு கூப்பிடணுன்னு நான் கேட்குறேன். அப்போ உனக்கு இயேசு கிறிஸ்துக்கு சம்மந்தம் இல்லையா? நீ இயேசுவோட பிள்ளை இல்லையா? நீ கூலியா? ஓ நீ கூலி. அப்போ நன்கொடை ரூபாய் உனக்கு 100 கரெக்டு. பிள்ளைனா கீழ்படணுங்க, அவரோடு கூட பாடுகள் பட்டா அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஒரு காலத்தில் பாடுபட்டோம், ஊழியக்காரனோட சேர்ந்து பாடுபட்டோம், மோசே கூட சேர்ந்து யோசுவா பாடுபட்டது போல பாடுபட்டால் மகிமையை பார்ப்பீங்க. பாஸ்டெல்லாம் 1 கொடுப்போம், எது ஒரு நாள் எது பார்த்து கிடையாது, பாஸ்ட் தருவாரு. நான் ஓனர், நான் போடுவேன் காசு. அல்லேலூயா, இன்றைக்கி வரைக்கும் கர்த்தர் என்னை கொடுக்குறனாவே வச்சுருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்கிறேன் ஆண்டவர். அன்னைக்கு ஆரம்பித்த இந்த ஊழியத்தை ஆண்டவர் இந்த நாளில் எழுந்து வாங்க, தேசத்தையே கொடுத்துட்டா இருப்பாருங்க அவன் கையில். இன்றைக்கி ஏன் மகிமை வரலை நமக்கு? சம்பளம் ஏன் பத்தலை? நம்ம அளவு பார்த்து வேலை செய்கிறோம். எழுந்து வாங்க, கர்த்தரை தேட எழுந்து வா, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும். அல்லேலூயா, எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய ஒளி மகிமை உண்மையில் உதிக்கும். அல்லேலூயா, எழுந்து வருவீங்கன்னா மகிமையை கொடுத்துருவார் கையில். அவர் நாமத்துக்காக எழும்பி வாங்க. வர்றான் எழும்பி பிள்ளை.
இவன் நிமித்தம் ஒரு இது இருதையும் கலங்க வேண்டாம். உயிரே போனாலும் போயிருங்க. நீங்கள் காசு போகிறத பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் உடல் உழைப்பை பற்றி சர்ச்சில் ஆண்டவருக்காக பேசுகிறீங்க. தங்கள் பிராணனையும் கொடுக்க ஆயத்தமாக இருந்தாங்களா? கர்த்தருடைய ஊழியத்திற்காக தங்கள் பிராணனையும் கொடுக்க ஆயத்தமாக இருந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கழுத்தை கொடுத்தார்கள் என்றார் பவுல். அல்லேலூயா. கழுத்தை கொடுக்க வேண்டாம், இப்போ கழுத்தில் உள்ளதை கொடுக்கலாம். சார் கரெக்டாக இருக்குல்ல ரைட் சார். உண்மையிலே பாருங்க, ஆண்டவர் ரொம்ப நெருங்கிட்டீங்கன்னா பூர்வம் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிளண்டுரும், மேலே போக 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 ராக்கெட் போக போக தேவையில்லாதெல்லாம் கழட்டி விட்ருவோம். பார்த்துருக்கீங்களா? மகிமையில் மகிமையில் நீ மேலே போக போக தேவையில்லாதெல்லாம் உதறிடுவேன். விட்றா 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 விட்றா. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம், பாஸ்டர்ம்மா எல்லாத்தையும் கழட்டி போட்டா எனக்கே தெரியாது. அதான் மேலே மகிமைக்கு போகிறவனுக்கு இது பெருசு கிடையாது, டார்கெட்டு தான் பெருசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸோ இந்த நாள் ஆண்டவர் சொல்ற, எழுந்து வா. சௌரியங்களை பார்க்காத, சௌரியமாக கம்ஃபோர்ட் ஜோனில் இருக்க விரும்பாதீங்க. மகிமையான வாழ்க்கைக்கு போக முடியாது. அதிகாலை எழுந்து சீனாய் மலைக்கு ஏறிவான்றாரு. பத்து கட்டளை கொடுக்க என்ன ஆண்டவரே, பக்கத்தில் ஒரு மலைக்கு வர சொல்லலாம்ல, ஏன் நீங்கள் அடிவாரத்துக்கு வரமாட்டிங்களா? சீனாய் மலைக்கு எவ்வளவோ நேரம் நடக்கணுமாமா, 8 மணி நேரம் பண்ண முடியும். நடந்து இஸ்ரேல் போகிறீங்கன்னா கொஞ்சம் நடந்து வாக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 30 நாள் 40 நாள் நடக்கணும். ஏன்னா அங்கே பூரா நடக்கணும், மலையில் ஏறணும், மறுரூப மலையில் ஏறணும், சீனாய் மலைக்கு மேலே ஏறணும், பூரா மலையில் ஏறணும். கழுதியில் ஏறணும், அதுக்கு டாலர் ஜாஸ்தி. ஏறணும்னா நல்லா வாக்கிங் பண்ணுறவன் தான் அதில் மேலே ஏற முடியும் மலையில். காலமே எழும்பி மோசே மேலே எழுந்து போகிறாரு. எழுந்து வருவீங்கன்னா கர்த்தர் மகிமையை காண்பிப்பார். ஹல்லேலூயா. இதுதான் செய்தியோட தலைப்பு, எழுந்து வா, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும். ஆண்டவர் சொல்கிறார், இந்த மகிமையை காமிக்க விரும்புகிறார். எழும்பி வந்துட்டீங்கன்னா மகிமையான வாழ்க்கை உங்களுக்கு வச்சுருக்கார் ஆண்டவர். அதுக்கு பேசே என்னென்னா, அஸ்திவாரமாக இருக்கிறது என்னென்னா, நீ எழுந்துச்சு வர்றது தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.